நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அதிகப்படியான அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறேன். அது அரசு முறை பயணமாக இருக்கிற காரணத்தால் கட்சி கூடி கட்ட வேண்டாம் என்று நம்முடைய பொறுப்பாளர்களிடத்தில் அமைப்பாளர்களிடத்தில் செயல் வீரர்களிடத்தில் நான் கண்டிப்பாக தெரிவித்து வருகிறேன். இதனால் பலரும் என் மீது வருத்தப்பட்டார்கள். அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில் இருவண்ணக்குடி பட்டளை வீசி பறக்கிறது. கோட்டையில் நான் மூவண்ண கொடி ஏற்றுவதற்கு காரணமாக இருந்த இருவண்ண கொடிதான் இந்த கொடி. அந்த கொடிக்கு என்னுடைய வணக்கத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். விருதுநகர் என்பது எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல இது கழகத்தினுடைய கோட்டை. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் காணொலி காட்சியின் மூலமாக தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் எழுச்சி கூட்டங்களை நடத்திய போது மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய கே கே எஸ்எஸ்ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் ஒரு உறுதிமொழியை அளித்தார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னார்கள். சொல்லியது போலவே ஒரே ஒரு தொகுதி நீங்களாக 6 தொகுதிகளை கழக கூட்டணியை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் விருதுநகர் மாவட்டம் கழகத்தின் கோட்டை என்று நான் குறிப்பிட்டேன். சுயமரியாதை இயக்கத்தினுடைய கோட்டை இந்த விருதுநகர் மண். சுயமரியாதை இயக்கத்தினுடைய 3வது மாநாட்டை தந்தை பெரியார் அவர்கள் இங்கேதான் நடத்தினார். முகவை மாவட்டத்திலிருந்து புதிய மாவட்டமாக விருதுநகர் உருவான போது மாவட்ட கழக செயலராக இருந்தவர் என்னுடைய ஆரூர் அண்ணன் அருமைக்குரிய தங்கபாண்டியன் அவர்கள் இளைஞரணிக்கு நான் பொறுப்பாளராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று முதன் முதலாக எனக்காக குரல் கொடுத்தவர்தான் அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் என்பதை என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். விருதுநகர் இன்று 2 மாவட்ட கழகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக கே கே எஸ்எஸ்ஆர் அவர்களும் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக என்னுடைய ஆரூயின் சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களும் கடமையாற்றி வருகிறார்கள். இருவரும் தமிழக அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். மருது சகோதரர்களைப் போல இந்த மாவட்டத்தை காத்து வருபவர்கள் என்பதை பற்றி நான் பல நேரங்களில் பல இடங்களில் குறிப்பிட்டு சொன்னது உண்டு. மருது சகோதரர்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் என்றால் இவர்கள் இருவரும் மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்கள். அடிப்படையில் இந்த முப்பெரும் விழாவை எல்லோரும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மாநாடு போல் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அந்த இருவரையும் தலைமை கழகத்தின் சார்பில் உங்கள் அனைவரின் சார்பில் நான் அவர்களை பாராட்டுகிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மேடையில் இருக்கும்போது டி ஆர் பாலு அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், விருதுநகர் சங்கரனிகாரை நினைவுபடுத்தினார். அவருடைய கோரிக்கை ஏற்று 1967 தமிழகத்தில் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று 3 முறை உரக்க குரல் எழுப்பி அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று முழங்கினார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அத்தகைய முழக்கத்தை எதிரொலித்தது அன்றுதான் முதல் முறை. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கூறியது போல அந்த சட்டப்பேரவையை உற்சாகத்தினுடைய உச்சிக்கே சென்று உணர்ச்சி பிழம்பாய் மாறியிருந்தது. அப்படி பெயர் சூட்டப்பட்ட ஜூலை 18 நாள தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்கும் வரலாற்று கடமையை நிறைவேற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
Ataga Perekum, Indraki Indamanil, Mupuri Brave, Pundari Kundrikaradu Tamanad and the Pair Suti of Matamala Tamanate, Illa, Nalamum, Valamum Kunda, Manilamaha, Mati, Amitu Kundrakaro Natrizano, Madariki Vandanan Madariki, Farapurakun, Senegale, Kanuli Kachin, Valamaha. Dindakalil, Ilanga Tamar, Marivar, Kudirupainan, Teran the Waitan Indri Kala Ile Pali Manavalikana, Kalai, whatever Titatai, Padangi Waitan Noor Andikala Kumunbe, Nirika Chachikalatre, Veluda Vendor, Serpiti, Tiakara, Everhai, Sendai Managrachode, Tandayakar, the Bode, Managarachi Pali, Uruaka put the Titam Dan, Madiye, whatever Titam. அதனை மாநில முழுவதும் விரிவுபடுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பின்னர் எம்ஜிஆர் காலத்தில் ஆட்சி காலத்தில் அது சத்துணவு திட்டம் என பெயர் மாற்றம் பெற்றது அதை தொடர்ந்து நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மதிய உணவில வாரத்தில் 5 நாட்கள் முட்டையும் வழங்கி முட்டை உண்ணாதவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கி சத்துணவு ஊட்டத்தை கூட்டினார் விருதுநகர் மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்புற விழா நடக்கக்கூடிய இந்த நாளில் பேரறிஞர் பிறந்தகரை அண்ணாவுடைய பிறந்த நாளில் காலை சுற்றுண்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து வரலாற்றிலும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது தந்தை பெரியார் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ் சமுதாயத்தின் கண்ணை திறந்தார் திராவிட முன்னேற்ற கழக அரசானது எழுந்து நடக்க வைக்க வேண்டும் என்றார் எழுந்து நடமாட மட்டுமல்ல விரைந்து செயல்பட வைக்கக்கூடிய ஆட்சியாக தலைநிமிர வைத்த ஆட்சியாக இன்றைக்கு கழக அரசு செயல்பட்டு வருகிறது இத்தகைய சிறப்பான ஆட்சி நடத்தி வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த முப்புற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் பிறந்த நாள் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் கழகம் தோன்றிய நாள் ஆகிய மூன்றும் இணைந்ததுதான் முப்பெரும் விழா திராவிட கழகத்தினுடைய லட்சோப லட்ச தொண்டர்களுக்கு செப்டம்பர் 15 தான் திருநாள் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள் நாம் உணர்ச்சியும் எழுச்சியும் பெறக்கூடிய நாள் அந்த நாளில் தொண்டர்கள் அனைவரையும் வரவழைத்து விழா கோலம் காண்பதை வழக்கமாக வைத்திருந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில நாம் விருதுநகர் மண்ணில இன்றைக்கு விழா கோலம் பூண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நம்முடைய தலைவர் கலைஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இனமான பேராசிரியர் ஆகிய ஐவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகவரியாகவும் முகமாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தனி மனிதர்கள் தத்துவத்தினுடைய அடையாளங்கள் தந்தை பெரியாருடைய சமூக நீதியும் பேரறிஞர் அண்ணாவுடைய மாநில உரிமையையும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஒடுக்கப்பட்டோர் உரிமையையும் பாவேந்தருடைய உரிமை மொழி உரிமை பற்றியும் இனமான பேராசிரியருடைய இனமானமும் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அவருடைய கொள்கையை நாம் பின்பற்றுவதுடன் அவர்கள் வழிநடத்தக்கூடிய தலைகர்த்தர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குவதையும் நமது இயக்கத்துடைய மாபெரும் கடமையாக நாம் செய்து வருகிறோம் இந்த ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது திருமதி சம்பூர்ணம் சாமிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கழகம் வளர்த்த ஒரு மிகப்பெரிய செயல் வீரர் பி ஏ சாமிநாதன் அவருடைய மனைவியான இவர் அவருடன் இணைந்து கழக வளர்த்த பெண் வீராங்கனை இவர் கழகத்துடைய தொடக்க காலத்தில் நாம் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டி இருந்துச்சு எந்த வன்முறைக்கும் அஞ்சாமல் கழக கொடியை ஏற்றியவர் இவர் சாமிநாதன் அவர்கள் மிசாவிலே கைதாகி சிறையில் இருந்த போது கழக வளர்ச்சியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்
இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அசாதாரண சூழ்நிலையில ஒரு சம்பூர்ணம் செயல்படுவது போல தமிழ்நாடு முழுவதும் 10 சம்பூர்ணம் இருந்தால் கழகத்தை எவனாலும் எந்த கும்பலாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள். கழக கொடிய நிலத்தில் பார்டர் போட்டு முதன்முதலாக வேட்டி தயாரித்தவர் சம்பூர்ணம் சாமிநாதன் அவர்கள். இந்த அம்மையார் தான் இத்தகைய அஞ்சாத உறுதி படைத்த பெண்மணிக்குத்தான் தந்தை பெரியாருடைய விருது தரப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா விருது கோவை இரா மோகன் அவர்கள் 13 வயதில கழக கொடியை ஏந்தி இளமை பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நெருக்கடிகளை எதிர்த்து பரப்புரை செய்த காரணத்தால் மிசாவிலே கைதாகி ஓராண்டு காலம் சிறையிலே வாடியவர் இந்திய திணிப்பு எதிர்ப்பு சட்டநகல் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தவர். இத்தகைய போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர் அவர் சார்பிலே அவருடைய அருமை மகன் அண்ணா விருதை பெற்றிருக்கிறார். என்னுடைய ஆரோக்கிய சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள் தலைவர் கலைஞர் அவருடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய விருதை பெறுகிறார். பாலுவை பற்றி சொல்வதென்று சொன்னால் நீண்ட நேரமாகும், பல மணி நேரமாகும். கலைஞரின் தொண்டரா, தோழரா, செல்ல பிள்ளையா, உடன்பிறப்பா, பற்றாளரா, வெறியரா, எதை சொல்வது? இது எல்லாம் கலந்தவர்தான் நம்முடைய டி ஆர் பாலு அவர்கள். சென்னை மாவட்ட கழகத்தை சிங்கம் போல வழிநடத்தி தலைநகரத்தில் கழகத்தை தலைநிமிர வைத்த மாவீரன் தான் பாலு அவர்கள். தமிழ்நாட்டுடைய தலைநகரில் மட்டுமல்ல இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலும் கழகத்தின் பெருமையை நிலைநிறுத்தியவர் நம்முடைய பாலு அவர்கள். 2001 தலைவர் கலைஞர் அவர்கள் அராஜக முறைகளை கைது செய்யப்பட்ட நேரத்தில் தான் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறோம் என்பதை கூட நினைக்காமல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆர்ப்பரித்து களமாடிய பற்றாளர். கலைஞர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய விருதை பாலுவுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் இவரை விட பொருத்தமானவர் வேறு இருக்க முடியாது என்கிற காரணத்தால் வழங்கியிருக்கிறோம். பாவேந்தர் விருது பெறுகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள். புதுச்சேரியை சார்ந்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு புதுச்சேரியை சார்ந்த பாரதிதாசனுடைய விருது போய் சேர்க்கிறது. 1965 மொழி போராட்ட காலம் முதல் கழகத்திற்காக வழக்குகள் நடத்தி கழகத்துடைய வழக்கறிஞராக பணியாற்றியவர் இவர். மிசா கைதியாக சிறையிலே வாடியவர், மாநிலங்களவையிலேயும் சிறப்பாக பணியாற்றியிருக்கக்கூடியவர். வழக்கு மன்றம், மக்கள் மன்றம், நாடாளுமன்றம் ஆகிய அனைத்திலும் திருநாவுக்கரசு அவர்கள் பல்வேறு களங்களை கண்டிருக்கிறார். எனவே அவருக்கு இன்றைக்கு பாவேந்தர் பெயரிலான விருதை அவர் பெறுகிறார். பேராசிரியர் பெயரிலான விருது குன்னூர் சீனிவாசன் அவர்கள் பெறுகிறார்கள். 19 வயதில் தன்னை இயக்கத்தில் ஒப்படைத்துக் கொண்டு உழைத்து வரக்கூடியவர் அவர். ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தில் இருந்து பணியாற்றியிருக்கக்கூடியவர், கழகம் நடத்தி அத்தனை போராட்டங்களில் பங்கேற்றிருக்கக்கூடியவர், தமிழகத்துடைய பல்வேறு சிறைகளில் அடைபட்டு கிடந்தவர், குறிப்பாக அண்ணன் தங்கபாண்டியனுடைய தளபதியாக விளங்கியவர் நம்முடைய குன்னூர் சீனிவாசன் அவர்கள். நான் இளைஞரணியின் செயலாளராக இருந்தபோது என்னை வெத்தராயிப்பு பகுதிக்கு அழைத்து வந்து சோறு தண்ணி கூட கொடுக்காமல் என்னை கிராமம் கிராமமாக இழுத்துச் சென்று கழக இருவண்ணக் கொடியை ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய குன்னூர் சீனிவாசனுக்கு உண்டு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழகம் மீட்போம் என்ற பரப்புரை கூட்டத்தை நடத்திய நேரத்தில் குன்னூர் சீனிவாசன் அவர்களை குறிப்பிட்டு நான் பாராட்டி பேசியிருக்கிறேன். இப்படி தகுதி வாய்ந்த 5 பெருமக்களுக்கு இந்த விருதுகள் தரப்பட்டிருக்கிறது. எனவே விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அனைவரையும் தலைமைக் கழகத்தின் சார்பிலும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் அவர்களை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாராட்டு நேரத்தில் உங்களை கேட்க விரும்புவது
உங்களை போன்றோரின் இரத்தத்தால் வேர்வையால் தியாகத்தால் தொண்டால் வளர்ந்த இந்த இயக்கம் உங்களுக்கு விருதுகள் தருவதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை காட்டுகிறோமே தவிர உங்களுடைய தொண்டுக்கு பரிசு வழங்குகிறோம் என்று பொருள் அல்ல. உங்களுடைய உழைப்பு விலை மதிக்க முடியாதது, உங்களது தொண்டு அளவிட முடியாதது, உங்களது பொறுப்பும் கடமையும் முடிந்து விடவில்லை. எங்களுக்கு வழிகாட்டுங்கள், இன்றைய இளைஞரை வழி நடத்துங்கள் என்று விருதாளர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் மகுடம் சூட்டுவதைப் போல உடன்பிறப்புகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதங்கள் 54 தொகுதிகளாக இந்த மேடையில் வெளியிடப்பட்டது. இது வெறும் கடிதங்கள் அல்ல, காகிதத்தாலான அறிவு கருவூலங்கள், வரலாற்று ஆவணங்கள், கொள்கை இலக்கியங்கள். நாள்தோறும் காலையிலே கண் விழித்து முரசொலி நாளிதழை தொடும்போது உடன்பிறப்புகளுக்கு கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதம் தென்பட்டால் அந்த நாள் மிகவும் எழுச்சிக்குரிய நாளாக அமையும். 4041 கடிதங்கள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. அதாவது கவனிங்க, 4041 கடிதங்கள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. உலகத்திலே 10,000 கடிதங்கள் எழுதிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாகத்தான் இருப்பார். மொத்தம் 21,500 பக்கங்களில் 54 தொகுதிகளாக சீதை பதிப்பகத்தினுடைய கௌரா ராஜசேகர் அதை பதிப்பித்து இங்கு வெளியிட்டிருக்கிறார். இவை அவர் எழுதிய கடிதங்கள் மட்டும்தான். கலைஞரின் மொத்த எழுத்தையும் பேச்சையும் வெளியிட்டால் 250க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெளியிட வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய அருமை சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் இல்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம். அவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞருடைய கடிதங்களை முழுமையாக தேதி வாரியாக ஆண்டு வாரியாக தொகுத்து நமக்காக வழங்கியிருக்கிறார். கோபாலபுரம் வீட்டுக்கு வந்தால் பார்க்கலாம், படிக்கட்டுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கும், சின்ன கூண்டு மாதிரி, குருவி கூண்டு மாதிரி. அந்த படிக்கட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து அவர் தொகுத்து அளித்திருக்கக்கூடிய இந்த கடிதங்களை முழுமையாக படித்தாலே தமிழ்நாட்டினுடைய இந்திய வரலாற்றை ஒருவர் முழுமையாக அறிந்து விடலாம். கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு கடிதம் திட்டி லட்சக்கணக்கானவர்களை மாநாட்டிற்கு வரவழைத்து விடுவார். ஒரு சில கடிதங்களை தீட்டி ஒரு ஜனநாயக ஆட்சியை அமைத்து விடுவார். ஒரு சில கடிதங்கள் எழுதி சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்தி விடுவார். சேரன், பொன்முடியின் கடிதம், நீட்டோலை, மரவன் மடல், எழுத்தாணியார் பதில்கள், கரிகாலன் பதில்கள், மூக்கா என கையெழுத்திட்ட காற்றூண்கள் என்று பல பெயர்களில் எழுதி எத்தனையோ லட்சம் பேரை எழுச்சி உணர்ச்சி பெற வைத்த கலைஞருடைய கடிதங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருடைய இல்லங்களில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவில் அடியனின் நூலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனது திராவிட மாடல் என்கிற நூலை கழக பொதுச் செயலாளர் வெளியிட நம்முடைய கலைஞர் விருது பெற்றிருக்கக்கூடிய பொருளாளர் TR பால் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்த போது இது ஆட்சி அல்ல, இது ஒரு கட்சியினுடைய ஆட்சி அல்ல என்று நான் சொன்னேன். இது ஒரு இனத்தினுடைய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் என்று நான் அன்றைக்கு பெயர் சூட்டினேன். இது பலருக்கும் வியப்பு அளித்தது. காமராஜர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி என்பதை போல ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லாமல் திராவிட மாடல் ஆட்சி என்று நான் சொல்லிவிட்டேன் என்பதை பாராட்டி நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட முரசொலியிலே கட்டுரை தீட்டியிருந்தார். திராவிட மாடல் என்று சொன்ன பிறகு திராவிடம் என்ற சொல் இந்தியா முழுமைக்கும் அரசியல் கவனத்தை ஈர்த்தது. திராவிடம் என்பது ஒரு காலத்தில்
இடத்தின் பெயராக இனத்தின் பெயராக மொழியின் பெயராக இருந்தது. இன்று அது ஒரு அரசியல் கொள்கையின் பெயராக இருக்கிறது. திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள். இன்னாருக்கு கல்வியை கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாரை கோயில்களில் விடு, இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல். எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல். இரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை என்பதுதான் திராவிட மாடல். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இன உரிமை, மொழிப்பற்று, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல் சேர்க்கையாக திராவிட மாடல் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை இந்த ஆட்சியினுடைய விரிந்த எல்லையாக நான் அறிவித்திருக்கிறேன். இதனை மையப்படுத்தி நான் பல கூட்டங்களில், விழாக்களில் நான் ஆற்றிய உரையில முக்கியமான சில முழக்கங்களை மட்டும் சிறு தொகுப்பாக தயாரித்து அது நூலாக வெளியிட்டிருக்கிறோம் தலைமை கழகத்தின் சார்பில். இந்த புத்தகம் ஒரு சிறிய டைரி வடிவிலே வெளியிடப்பட்டிருக்கு. இன்ற இளைய சமுதாயத்தினுடைய உள்ளங்களில் திராவிட இயக்கத்துடைய நூற்றாண்டு கோட்பாட்டை விதைக்கும் நோக்கத்துடன் இந்த நூலை நான் வழங்கியிருக்கிறேன். இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவருடைய கையிலும் இருக்கும்படி செய்தால் அது திராவிட மாடல் ஆட்சிக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே வலிமையான அடித்தளம் அமைத்ததாக அமையும். நாம் ஒரு கட்சிக்காரர்கள் அல்ல, கொள்கைக்காரர்கள் என்பதை நமக்கு நாமே உணர்த்திக் கொண்டிருக்க வேண்டும். அதனையே ஊருக்கும் நாட்டுக்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். என்னை நம்பி இந்த இயக்கத்தையும் தமிழ் சமுதாயத்தையும் ஒப்படைத்து சென்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நம்பிக்கையை காப்பது ஒன்றே எனது ஒரே பணி. அந்த பணியை உலகமே ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக நான் செய்து வருகிறேன். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் ஒப்பிட்டால் பெரும்பாலான வளர்ச்சி குறியீடுகளில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவில் அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு இருக்கிறது. உலக சுகாதார அமைப்பானது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 253 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இந்திய அளவிலான தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் என்பது அதிகம். பட்டினி சாவுகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியா முழுமைக்கு தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டினுடைய சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி, திராவிட மாடல் ஆட்சி. எனக்கு இருக்கும் ஆசையெல்லாம் தமிழன் அனைத்திலும் முன்னேற வேண்டும் என்பது மட்டும்தான் என்றார் தந்தை பெரியார். அத்தகைய கனவை செயல்படுத்தக்கூடிய செயலை பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய முத்தமிழர் கலைஞரும் ஆட்சியில் அமர்ந்து நிறைவேற்றி காட்டினார்கள். அந்த செயற்கரிய செயலை செய்யக்கூடிய கடமை இப்பொழுது என்னுடைய தோளிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களான உங்களின் ஒத்துழைப்போடு நான் செயல்பட்டு வருகிறேன். தொண்டர்களால் ஆனவன் நான், லட்சோ லட்சம் உடன்பிறப்புகளின் உதிரத்தால் உருவானவன் நான். இன்று ஆட்சியில் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, தொண்டர்களின் தலைமை தொண்டனாக நான் அமர்ந்துள்ளேன். உடன்பிறப்புகளால் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். கட்சி ஆட்சி ஆகிய இரண்டையும் ஒரு சேர வழி நடத்தி வருகிறேன். கட்சி இல்லாமல் நாம் ஆட்சிக்கு வந்து விடவில்லை. இனி தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளப்போவது கழகம்தான் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். சொன்னால் இதை தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன் சொன்னால் சிலரை மனதிலே வைத்து அல்லது என்னை மட்டும் நம்பி நான் அதை சொல்லவில்லை. ஏதோ அகங்காரம் துணைக்கு வகையிலே அதை நான் சொல்லவில்லை.
கலைஞரை லட்சோ லட்சம் உடன்பிறப்பு கேள்வி நம்பிக்கை வைத்துத்தான் அதை நான் சொல்கிறேன். கோட்டையில் நம்மை அமர வைக்க தொண்டர்களால் தான் முடியும், தொண்டர்களால் மட்டுமே முடியும். இது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் நான். ஆட்சி இருந்தால்தான் இந்த நாட்டை வாழ்விக்க முடியும், நமது கனவு திட்டங்களை மக்களுக்கு உருவாக்கி தர முடியும், தாய் தமிழகத்தை காக்க முடியும். கழகம் ஆட்சிக்கு வந்தப்போ மகிழ்ச்சி அடைய வேண்டிய அண்ணா அவர்கள், 67 நாம் ஆட்சிக்கு வந்தப்போ மகிழ்ச்சி அடைய வேண்டிய அண்ணா அவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தியதாக தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களிடத்தில் பல நேரம் சொன்னது உண்டு. ஆட்சிக்கு வந்துட்டோம், கட்சியை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல நேரங்கள். அப்படி இல்லாமல் கட்சியும் ஆட்சியும் இரு கண்களாக காக்க வேண்டும் என்று தலைமை கழக நிர்வாகிகளையும் அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதி அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், கழக தொண்டர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அத்தகைய சூழலை எப்பொழுதும் நாம் தக்க வைத்திருக்க வேண்டும். ஒரு இராணுவ வீரருக்கு நாட்டையும் காக்க வேண்டும், வீட்டையும் காக்க வேண்டும் என்ற இரட்டை கடமை இருப்பதை போல நமக்கு இரட்டை கடமை இருக்கிறது என்பதை நிர்வாகிகள் யாரும் மறந்துவிட வேண்டாம். தமிழகத்தை திராவிட மாடல் கொள்கையோடு பலப்படுத்த நமக்கு இந்தியா முழுமைக்குமான சில கடமைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. கூட்டாட்சிய, மாநில சுயாட்சிய, மதச்சார்பின்மைய, சமத்துவத்தை, சகோதரத்தை, சமதர்மத்தை, சமூக நிதிய இந்தியா முழுமைக்கும் நாம் நிலைநாட்ட வேண்டும். வலுவான மாநிலங்கள் தான் கூட்டாட்சியினுடைய அடிப்படை. நாம் மட்டுமல்ல, வலிமையான அதிகாரம் பொருந்திய தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருந்தால் மட்டுமே போதாது, இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் அப்படி ஆக வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கொள்கை. நாம் வலிமையான வளமான மாநிலமாக இருப்பதால் தான் மக்களுக்கு இந்த அளவு நன்மைகள் செய்ய முடிகிறது. இந்த அதிகாரம் பறிக்கப்படுமானால், தடுக்கப்படுமானால் இந்த அளவு நன்மையை செய்ய முடியாது. ஒற்றைத்தன்மை கொண்டதாகவும் ஒற்றை மொழியான இந்திய திணிப்பதையும் நாம் ஏற்க முடியாது. ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலமாக நிதி உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. நீட் கல்விக் கொள்கை அதன் மூலம் இன்றைக்கு நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டு விட்டது. ஒன்றிய அரசுடைய பல்வேறு சட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்களாக இருக்கின்றன. ஆளுநர்கள் மூலமாக இரட்டையாட்சி நடத்த பார்க்கிறார்கள். இவற்றை தடுக்க நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டில் இருந்தும் புதுவையில் இருந்தும் நமது கூட்டணியின் சார்பில் 40 உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும். இந்தியாவினுடைய 3வது கட்சியாக நமது இயக்கம் அமர்ந்திருப்பது நமக்கு பெருமை. அது தொடர இப்பொழுதே நீங்கள் கலப்பணியாற்ற வேண்டும். வெற்றி கணியை பறித்து கழகத்துக்கும் உங்களுக்கும் புகழ் சேர்க்க வேண்டும். கடந்த முறை பார்த்தோமே, ஒவ்வொரு உறுப்பினரும் பொறுப்பேற்கும் போது நாடாளுமன்றத்தில் பொறுப்பேற்க நேரத்தில் சொன்னார்கள், பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, தமிழ் வாழ்க, திராவிடம் வெல்க என்று முழக்கமிட்டு நாடாளுமன்றத்தை அதிர வைச்சதை பார்த்தோம். அந்த பெருமையை தக்க வைக்க வேண்டுமானால் 40-40 என்ற வெற்றியை நாம் அடைந்தாக வேண்டும். இதே விருதுநகரில் KKSSR தொடக்கத்தில் வரவேற்பு ஆற்றுகிறது குறிப்பிட்டு சொன்னார். 2004 தலைவர் கலைஞர் முழக்கமிட்டார். 2019 உங்களில் ஒருவனான நான் முழங்கினேன். மீண்டும் நாம் இப்பொழுது முழங்குவோம், 40 நமதே, நாடும் நமதே, 40-40 என்பதற்கு விருதுநகர் முப்பெரும் விழா தொடக்கமாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.